எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 11 காணொளி. முதல் கேள்வி. இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி. லஃபாயட், தாமஸ் ஜபர்சன், மிரபு ஆகியோரால் எழுதப்பட்ட பிரகடனம் எது? இதுக்கு சரியான விடை மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பிரகடனம். மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பிரகடனம். இரண்டாவது கேள்வி. எங்கு ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது? சாரடோகா. பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக இருந்தது எது? பாஸ்டில் சிறைச்சாலை. ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் எந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை வால்மி. காண்டீட் நூலை எழுதியவர் யார்? வால்டேர். 16 லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் யார்? ஜெரோண்டியர். எந்த ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்தது? இதுக்கு சரியான விடை 1783. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் என்ன? இயல்பறிவு. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் இயல்பறிவு. நிலப்பரப்பு காண்பதற்கான கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் முன்னோடிகள் யார்? போர்ச்சுகீசியர். நிலப்பரப்பு காண்பதற்கான கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் முன்னோடிகள் போர்ச்சுகீசியர். இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற்ற போர் எத்தனை ஆண்டு? 7 ஆண்டு போர். விவசாயிகள் அரசுக்கு செலுத்திய நிலவரியின் பெயர் என்ன? டெய்லே. விவசாயிகளிடமிருந்து நில மானிய வரிகளை வசூல் செய்தவர்கள் யார்? விவசாயிகளிடமிருந்து நில மானிய வரிகளை வசூல் செய்தவர்கள் யார்? பிரபுக்கள். கீழ்காண்பவர்களில் மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனம் எனும் நூலை எழுதாதவர்? ரூசோ. நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? ராபர்ட் ஃபுல்டன். மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. தையல் இயந்திரத்தினை கண்டுபிடித்தவர் யார்? எலியாஸ் ஹோவே. நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? இதுக்கு சரியான விடை டி வெண்டல். ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் ஆண்ட்ரூ
ஜாக்சன் ஆண்ட்ரூ ஜாக்சன் கீழ்காண்பனவற்றில் எது ஹோ மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது கீழ்காண்பனவற்றில் எது ஹோ மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இதுக்கு சரியான விடை உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம் எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது ஜெர்மனி ஜெர்மனி பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார் பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார் லூயி ரெனால்ட் லூயி ரெனால்ட் எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது கொட்டைகளை எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது பஞ்சு கடைசல் இயந்திரம் பஞ்சு கடைசல் இயந்திரம் கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்பட்டது கரி அடுத்து 24வது கேள்வி கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதாவது ஸ்லேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது அடுத்த கேள்வி ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர் சரி ஆங்கிலேய நிதியமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார் கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் நீராவி மூலம் நூற்பது தொழிலாளியின் உற்பத்தி திறனை எவ்வளவு அலகுகள் அளவுக்கு அதிகரிக்கிறது ஐநூறு அடுத்த கேள்வி ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் இயந்திர நூற்பு கருவியை கண்டுபிடித்த ஆண்டு 1767 இருப்பு பாதைகள் எந்த நூற்றாண்டில் கிரேக்கத்தில் கோரினத்தில் அமைக்கப்பட்டன கிமு ஆறு ஜெர்மனியில் தொழிற்புரட்சி உருவாவதற்கு எது பெரிதும் உதவிகரமாய் அமைந்தது இருப்பு பாதைகள் பிரான்சில் லைட் எந்த தீவு பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் பினாங்கு தீவு 1896 எத்தனை நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது இதுக்கு சரியான விடை 4 இந்தோ சீனாவில் பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி எது கொச்சின் எந்த பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோகனஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது இதுக்கு சரியான விடை டிரான்ஸ்வால் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் யாவர் போர்ச்சுகீசியர் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர் எத்தியோப்பியா இத்தாலியை எந்த போரில் தோற்கடித்தது அடோவா ஒப்பந்த கூலி முறையானது எந்த வகையான ஒப்பந்தம் கடனுக்கான அடிமை ஒப்பந்தம் 37
இதுக்கு ஆப்ஷன் இ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம், சென்னை மாகாணத்தில் 1876 முதல் 1878 ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது. காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. அடுத்து 38, பெர்லின் மாநாடு இரண்டாம் லியோபோல்டை சுதந்திர காங்கோ நாட்டின் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. சரி. காரணம், பெல்ஜியம் அரசர் இரண்டாம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார். தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 1886 முதல் 1937 வரை இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்த தேசம் பர்மா. ஆங்கிலேய குடியேற்றங்களுக்கு பெரும் பண்ணைகளில் வேலை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை யாது? 35 லட்சம். 35 லட்சம். தங்களின் அரசருக்காக மலாக்காவின் மாபெரும் பன்னாட்டு வணிக வளாகத்தை கைப்பற்றியவர்கள் போர்ச்சுகீசியர். ரயத்துவாரி முறை என்பது எங்கு அறிமுகம் செய்யப்பட்ட வித்தியாசமான நில வருவாய் முறையாகும்? தென்னிந்தியா. இந்திய தேசியவாத பொருளாதார நிபுணர் ஆர் சி தத். புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு என்று அழைக்கிறோம். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். வெளிக்கரு. பாறை குழம்பு டேஸ் என காணப்படுகிறது. பாறை குழம்பு கவசம் காணப்படுகிறது. டயஸ்ட்ரோபியம் டேஸ் உடன் தொடர்புடையது. மடிப்புகள் மற்றும் பிளவுகள். புவி தட்டுகள் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வெப்ப ஆற்றல். ஆதியில் கோண்டுவான நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. வடக்கு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கோண்டுவானா. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். பிளவு. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் பிளவு எனப்படும். எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். எரிமலை வாய்.
எண்பத்தி ஒன்றாவது கேள்வி, டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இடைப்பட்ட திரள் மேகங்கள். பருவக்காற்று என்பது, பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள், காலமுறை காற்றுகள். பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் பனி என்று அழைக்கின்றோம். டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. சூறாவளி, சூறாவளி புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கின்றோம். காற்றோட்டம், காற்றின் செங்குத்து அசைவினை காற்றோட்டம் என்று அழைக்கின்றோம். வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் அளவு, வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு 21%. வளிமண்டலத்தை வெப்பமாக வைத்துக் கொள்ளும் அளவு, அதாவது வாயு, கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து வைத்துக் கொள்ளும் வாயு, கார்பன் டை ஆக்சைடு. வானிலையை உருவாக்கும் அடுக்கு எனப்படுவது கீழடுக்கு, கீழடுக்கு. ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு, ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு மீள் அடுக்கு. அயனிகளும் மின் அணுக்களும் காணப்படும் பகுதி அயனோஸ்பியர், அயனோஸ்பியர். கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 165 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் வெப்பநிலை குறையும் 1 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸ். எவரஸ்ட் சிகரத்தின் உயரம், எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஸ் அதிகரிக்கும். மன்னிக்கவும், பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம், கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் மேற்கண்ட அனைத்தும் புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உவர்ப்பிய வேறுபாடு. அடுத்த கேள்வி, முதல் 3 சரி. அதாவது மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன. மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம், கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவி தட்டுகள் விலகுதல். கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைக்கிரமாக உள்ளவை எவை? ஆப்ஷன் ஆ, கண்டத்திட்டு, கண்டசரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழி. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? லேப்ரடார் கடல் நீரோட்டம், வட அட்லாண்டிக் பெருங்கடல். கடலில் காணப்படும் பிளாங்கனின் அளவை தீர்மானிக்கும் காரணி 1, 2, 3 சரி. நீரின் ஆழம், கடல் நீரோட்டம், வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNESRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 11 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பிசி எக்ஸாமுக்கு மட்டும் தயாராகிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு தயாராகிட்டுருக்கிற அத்தனை நண்பர்களும் இந்த காணொலியை பாருங்கள். இது மிக மிக முக்கியமான காணொலி. தொடர்ந்து இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை பார்க்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.